வீடியோ நார்மலாக பேசாமல் கண்டிப்பாக வீடியோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ ஆரம்பிக்கலாமா? திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருமே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சூர்யனா 42 அதாவது கங்குவா அப்படின்னு தெரியறதுக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருப்போம். எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமாக நம்ம கங்குவா படத்தை பற்றி சில இன்ஃபர்மேஷன்லாம் பற்றி பேசியிருப்போம். இப்போ அதை தாண்டி இப்போது நம்ம சிறுத்த சிவா அவர்கள், நானவேல்ராஜா அந்த படத்தோட டீம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சேனல் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் பயங்கரமான விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோவும் இதில் பற்றி பேச போகிறோம். அதை தாண்டி எப்படி இந்த படம் ஆரம்பிச்சுது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு சூர்யண்ணா வந்து எதிர்க்கும் துணிந்தவன் எப்போ 2022 மார்ச் ரிலீஸ் ஆச்சு, இன்னும் நான் மண்ணோட படம் ஸ்க்ரீனில் வந்து இன்னும் பார்க்கவே இல்லை, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பாலா அவர்கள் பண்ண போகிறாரு, வணங்கம் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அப்புறம் போஸ்டர் வந்தது, அதுக்கப்புறம் அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு, இப்படிலாம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும், 41 யார்ப்பா டேரக்டர் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு கூட அப்படி தான், யாருப்பா டேரக்டர், ஏன்னா அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை தான் இருக்கும். அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு இப்போ 42 அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கப்பா, இதுமாரி சிறுத்த சிவாவர்கள் பேச்சுவார்த்தைகள் வருது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. ஏன், நான் கூட சிறுத்த சிவாவா அப்படின்னு பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுத்த சிவாவர்கள் யாருன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாரு, இப்போ சொல்லணுமா? ஏன்னா கண்டிப்பாக நான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சொல்லி ஆகணும் சிறுத்த சிவாவர்களுக்கு. ஏன்னா அவரை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, நம்மளாப்பா இப்படி எடுக்கிறாரு அப்படின்லாம் நம்ம பேசியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யனா 42 இந்த டீம் தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எப்போ செப்டம்பர் 2022 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சிருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா 42 சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், இந்த கழுகு அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னப்பா சிறுத்த சிவா அவர்கள் அப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று கிரியேட் ஆச்சு. அந்த மோஷன் போஸ்டர் 42 3D+10 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பா பயங்கரமாக பண்ண போகிறாருப்பா சிறுத்த சிவா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மேக்கிங்லேயே நம்ம தெரியப்பட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரையும் நம்ம 2022 தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது சிறுத்த சிவா அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறாரு இந்த ஜேனரில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும், அதுக்கப்புறம் 2023 ஏப்ரலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க கங்குவா அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னும் பயங்கரமாக 3D வேற லெவலில் இருந்தது. இந்த குதிரை, அப்புறம் டாகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈகிள், இப்படிலாம் காமிச்சு அண்ணனோட ஃபாண்ட்டு அந்த டைட்டிலு இதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. நம்ம டிஎஸ்பி அவர்களோட பிஜிஎம்லாம் தெரிய விட்டாங்க, பார்க்கவே பயங்கரமாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு கங்குவா டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் போச்சு, நம்ம அண்ணனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ்லாம் அப்படி பண்ணுறாங்க, அப்புறம் 10 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக தாண்டி 38 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2023 அப்படி போயிருந்தது. அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் அவ்வளோ வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ் வீடியோன்னு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, இந்த படத்தோட ஹைப் இன்னும் அதிகமாகவே போயிடுச்சு. அதில் விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கரு சிறுத்தை வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாம் நம்ம கூட சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு போஸ்டரும் வேறு லெவலில் தெரிய விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசல் ஒன்று வந்ததுங்க, அவ்வளோதான். இந்த கங்குவா நியூ வேர்ல்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சிறுத்த சிவா அவர்கள் அவரை ட்ரோல் பண்ணவங்க எல்லாரும் இந்த ஆளாப்பா இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அவரை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரைலர்லாம் சொல்லவா வேணும், அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அதாவது 2022 இந்த படத்தோட சூர்யா 42 வந்து சில மாதம் கழிச்சு தான் அந்த படத்தோட டைட்டில் வந்து 2023 பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து அப்டேட் வராமல் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி சொல்லியிருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டீசர் ட்ரைலர் இந்த வருஷம் படம் ரிலீஸ் ஆகுது. அப்படி பார்த்தா 2 வருஷம் நம்ம அண்ணனை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கவே இல்லை சொல்ல போனால். இப்போது இந்த படத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். கங்குவா இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து எல்லாரும்னா நினச்சாங்கப்பா பயங்கரமாக இருக்குது, எப்படி இருந்தாலும் ஒரு 20 நிமிஷம் தான் காட்ட போகிறீங்க ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனு அப்படின்னு நம்ம நினச்சிருந்தா நம்ம சிறுத்த சிவார்கள் சொன்னாருங்க இது போதும். படம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைமு 2 மணி நேரம் 26 நிமிஷம் 28 நிமிஷம்னு சொல்கிறாங்க, அதில் 2 மணி நேரம் நம்ம கங்குவா தாங்க பார்க்க போகிறோம். பார்த்துங்களா அப்போ சிறுத்த சிவா அவர்கள் இந்த படத்துக்கு எந்த அளவு ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை இந்த டீம், நம்ம சூர்யனுக்கு இன்ஜுரி ஆகி 2 வருஷம் நம்மளை வெயிட் பண்ண வச்சு ஒரு ஒர்த்தான ஒரு படம் வந்து கொடுக்க போகிறாரு. பார்ட் 2க்கான லீடும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேறு, அவ்வளோதான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் போயிடுங்க. இதுதான் நான் ரொம்ப நேரமாக பேசணும்னு நினச்சிருந்தேன், இந்த படத்தை சாதாரணமாக பேசக்கூடாது. இதெல்லாம் இவ்வளோ வருஷம் வந்து 2022 படம் வந்து 42 ஆரம்பித்து கங்குவான்னு பேர் வச்சு
இப்போ நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ. ஸோ நம்ம எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிடுவோம் பாருங்கள் ஒரு படத்துக்காக. ஸோ இந்த ஒரு படம் மாபெரும் ஒரு கண்டிப்பாக பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு அப்டேட்டும் சரி டீசராக இருக்கட்டும் ட்ரைலராக இருக்கட்டும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சாங்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் சாங்கில் சில வார்த்தைகள்லாம் எனக்கு தெரில, அந்த டைமில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இப்போ ஷார்ட்ஸாக போட்டதுனால தவறாக நான் பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க அதை பெருசாக தெரியாதீங்க. கங்குவை சொல்ல போனால் சூரியனோட கரியர் சொல்கிறத விட ஒரு இந்தியாவிலே ஒரு பயங்கரமான ஒரு படமாக ஒரு ஹாலிவுட்டையும் அதை தாண்டி ஒரு ஸ்டாண்டர்டாக இந்த ஒரு படம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏன்னா டீம் சரி அந்தளவு வந்து எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு படத்துக்காக நம்ம மட்டும் இல்லை எல்லாருமே தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸோட ஃபேன்ஸும் இந்த ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த படத்துலேருந்து அப்டேட்டு வரணும்னால இதுவே போதும். ஏன்னா நம்ம சிறுத்த சேவர்கள் சொல்லிட்டாரு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாரு. ஸோ இந்த வீடியோ பேசியாகணும்னு சொல்லிட்டு தான் பேசுகிறேன்னே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.